டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதில் உள்ளூர் மக்களின் பங்கு அளப்பரியது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒருபோதும் மன்னிக்க முடியாதவை. லட்சாதிபதி பெண்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் அனைவருக்கும் பொறுப்புள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல். 23 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என அறிவிப்பு. எரிசக்தி எதிர்காலத்திற்கான மாற்றத்தை வழிநடத்த இந்தியா தயாராக உள்ளது. மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். சிங்கப்பூரில் நாளை இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் ஆலோசனை. சந்தை வாய்ப்புகள், இருதரப்பு வர்த்தகம், முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து விவாதம். எளிய கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் விஜயகாந்த். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு ரத்து. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு ராக்கெட் தாக்குதல் எதிரொலி. பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம். பாகிஸ்தான் அணியை முதன் முறையாக டெஸ்ட் போட்டியில் வீழ்த்தியது பங்களாதேஷ். 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். விரிவான செய்திகள். அழிந்து வரும் அரிய வகை உயிரினங்களை பாதுகாப்பதில் உள்ளூர் மக்களின் பங்கு அளப்பரியது என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 113வது அத்தியாயம் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பானது. அதில் உரையாடிய பிரதமர், ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டதையும், கடந்த ஆண்டு இதே நாளில் நிலவின் தென்துருவத்தில் சிவசக்தி புள்ளியில் சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரை இறங்கியதையும் நினைவு கூர்ந்தார். இந்த பெருமைமிகு சாதனையை படைத்த முதல் தேசமாக இந்தியா பெயர் பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் பின்புலம் இல்லாத 100,000 இளைஞர்களை நம் அரசியல் அமைப்போடு இணைப்பது குறித்து இந்த ஆண்டு செங்கோட்டையில் தாம் அழைப்பு விடுத்ததையும், இந்த அரசியல் பிரவேசத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் விருப்பம் தெரிவித்து கடிதம் மற்றும் சமூக ஊடக பதிலுரைகளை தமக்கு அனுப்பி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்குள் பிரவேசிப்பது அவர்களுக்கு உற்சாக அனுபவத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் தேசத்திற்கும் நல்ல பலனை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வளர்ந்த இந்தியா என்ற இலக்கையடைய அந்த இயக்கத்தில் பங்கெடுக்குமாறும் இளைஞர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். எனதருமை நாட்டு மக்களே, அரசியல் பின்புலம் ஏதும் இல்லாத 100,000 இளைஞர்களை அரசியல் அமைப்போடு இணைப்பது குறித்த விஷயமாக இந்த ஆண்டு செங்கோட்டையிலிருந்து நான் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். என்னுடைய இந்த விஷயம் குறித்து நிச்சயம் எதிர்வினை ஏற்பட்டிருப்பதை அறிகிறேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் அரசியலில் பிரவேசிக்க விரும்புகிறார்கள் என்பதுதான். அவர்கள் அதற்காக சரியான நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் தொடர்பாக நாடெங்கிலும் இருந்து இளைஞர்கள் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் பலமான பதிலுரைகள் கிடைத்திருக்கின்றன. பல வகையான ஆலோசனைகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். தங்களால் இதை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்றும் சில இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். தாத்தா அல்லது தாய் தந்தை என எந்த உறவும் இல்லாத காரணத்தால் விரும்பியும் கூட அவர்களால் அரசியலுக்கு வர இயலவில்லை.
கள அளவில் பணியாற்றிய நல்ல அனுபவம் தங்களிடம் இருப்பதால் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதில் உதவிகரமாக இருக்க முடியும் என்று இளைஞர்கள் சிலர் எழுதியிருக்கிறார்கள். குடும்ப அரசியல் என்பது புதிய திறமைகளை அழித்து விடுகிறது என்று சில இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுபோன்ற முயற்சிகளால் நமது ஜனநாயகம் மேலும் பலமடையும் என்றும் சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தங்கள் ஆலோசனைகளை அளித்த அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி இயக்கம் மூலம் நீர், நிலம், ஆகாயம் என அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி பறந்ததாகவும், இது தொடர்பான தங்கள் செல்ஃபி புகைப்படங்களை 5 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாகவும் கூறினார். அனைவரும் இணைந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் தேசத்தையும் முன்னேற்ற முடியும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான லித்துவேனியாவில் பேராசிரியர் வைடிஸ் விடூனஸ் தலைமையில் கூடிய குழுவினர் இந்தியாவின் வேதம் மற்றும் பகவத்கீதை குறித்து உரையாற்றியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இன்றும் கூட நாட்டிலும் சரி, அயல் நாடுகளிலும் சரி, சம்ஸ்கிருதத்தின் பால் மக்களுக்கு சிறப்பானதொரு ஈர்ப்பு தென்படுகிறது. உலகின் பல நாடுகளில் சம்ஸ்கிருத மொழி தொடர்பாக பல வகையான ஆய்வுகளும் சோதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் நாம் தொடர்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஒலி குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த ஒலிக்குறிப்பு ஐரோப்பாவின் ஒரு நாடான லித்துவேனியாவோடு தொடர்புடையது. அங்கே வைடிஸ் விடூனஸ் என்ற ஒரு பேராசிரியர் வித்தியாசமானதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இதன் பெயர் சம்ஸ்கிருதம் ஆன் த ரிவர்ஸ், அதாவது ஆற்றங்கரைகளில் சம்ஸ்கிருதம் என்பதே இதன் பொருள். சிலர் அடங்கிய ஒரு குழுவானது அங்கே ஓடும் நேரிஸ் ஆற்றின் கரையிலே கூடி அங்கே வேதங்கள் மற்றும் கீதையை ஓதினார்கள். இப்படிப்பட்டதொரு முயற்சி கடந்த சில ஆண்டுகளாக அங்கே நடந்து வருகிறது. நீங்களும் கூட சம்ஸ்கிருதத்தை பெருக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகளை வெளிச்சம் போட்டு காட்டி பாருங்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்து அடித்தளம் என்பதால் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதாகவும், ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு இடையே ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுகிறது. ஊட்டச்சத்து தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊட்டச்சத்து விழாக்கள், இரத்த சோகை தொடர்பான முகாம்கள், சிசுக்களின் வீடுகளுக்கு சென்று பார்வையிடுதல், கருத்தரங்குகள், இணைய வழி கருத்து பரிமாற்றங்கள் போன்ற பல வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பல இடங்களில் ஆங்கன்வாடிகள் மூலமாக தாய்சேய் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுவானது ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிசுக்களின் அன்னையரை கண்காணிக்கின்றது, தொடர்ந்து கவனிக்கின்றது. அவர்களுடைய ஊட்டச்சத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஊட்டச்சத்து இயக்கம் புதிய கல்வி திட்டத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஊட்டச்சத்தோடு சேர்ந்த படிப்பு என்ற இயக்கம் வாயிலாக குழந்தைகளின் சமச்சீரான வளர்ச்சி மீது கவனம் செலுத்தப்படுகிறது. நீங்களும் கூட உங்கள் பகுதியிலே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களோடு இணைய வேண்டும். உங்களுடைய ஒரு சிறிய முயற்சியால் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் அதிக சக்தி கிடைக்கும். அடுத்த வாரம் பாரிஸில் தொடங்க உள்ள பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய குழுவினருக்கு சீர் ஃபோர் பாரத் என்ற ஹேஷ்டாக்கில் இணைந்து 140 கோடி இந்தியர்களும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரவிருக்கும் நாட்களில் பாரிஸ் நகரிலே பேராலிம்பிக்ஸ் தொடங்க இருக்கிறது. நமது மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் அங்கே செல்லவிருக்கிறார்கள். 140 கோடி பாரதியர்கள் தங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கக்குரல் கொடுப்போம். நீங்களும் கூட ஹேஷ்டாக் சியர் ஃபோர் பாரத் என்பதோடு இணைந்து நமது விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளியுங்கள். கோகுல அஷ்டமி, விநாயக சதுர்த்தி, ஓணம், மிலாதி நபி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒருபோதும் மன்னிக்க முடியாதவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் அவர்கள் தப்பிக்க கூடாது என்றும் அவர்களும் உதவுகிறவர்களுக்கும் தண்டனை உறுதி என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் நடைபெற்ற லட்சாதிபதி சகோதரிகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் 11 லட்சம் பெண்களுக்கு லட்சாதிபதி சகோதரிகள் என்ற சான்றிதழ்களை வழங்கினார். அத்துடன் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 5000 கோடி ரூபாய் கடன் உதவியையும் அவர் விடுவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து தாம் பலமுறை பேசியுள்ளதாகவும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மாநில அரசுகளுக்கும் மீண்டும் தாம் நினைவுபடுத்துவதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் எந்த நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டப்பட்டால் அதற்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பாதிக்கப்படும் பெண்களின் ஆவேசத்தை தாம் புரிந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பெண்களுக்கு எதிராக ஒரு மன்னிக்க முடியாத அவர்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வது அனைவரது தலையாய கடமை என்றும் பிரதமர் சூளுரைத்தார். லால் கிளே से भी बार बार इस विषय को उठाया है। आज देश का कोई भी राज्य हो अपनी बहनों बेटियों की पीड़ा को उनके गुस्से को मैं समझ रहा हूं। मैं एक बार फिर देश के हर राजनीतिक दल से कहूंगा, हर राज्य सरकार से कहूंगा कि महिलाओं के खिलाफ अपराध अक्षम्य पाप है, दोषी कोई भी हो वो बचना नहीं चाहिए। இவ்விழாவில் மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, வேளாண்மை மற்றும் விவசாய நலன்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அதன்படி அடிப்படை சம்பளத்திலிருந்து 50% ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் ஓய்வூதியதாரர்கள் காலத்திற்கு பிறகு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் வசதி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் நாடு முழுவதும் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இசிலியே இஸ் கன்சல்டேஷன் கே பாத் மே ஆர் சாத் ஹி சாத் ஜோ ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெக்கானிசம் ஹை சென்ட்ரல் கவர்மெண்ட் கே எம்ப்ளாயீஸ் கா JCM உஸ்கே சாத் மல்டிபல் மீட்டிங்ஸ் ஃபிர் துனியா கி கை தேஷோ மே किस तरह की स्कीम्स है, किस तरह के सिस्टम्स है वो भी देखा। फिर भारत की जो अर्थव्यवस्था है और केंद्र सरकार का बजट है उसको समझने के लिए रिजर्व बैंक ऑफ इंडिया के साथ, वर्ल्ड बैंक के साथ, सबके साथ कंसल्टेशंस हुए और इस कंसल्टेशन के बाद में एक यूनिफाइड पेंशन स्कीम का रिकमेंडेशन इस कमेटी ने किया और आज प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी की अध्यक्षता में यूनियन कैबिनेट ने यूनिफाइड पेंशन स्कीम को अप्रूव किया है। அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஒருங்கிணைந்த திட்டமான விஞ்ஞான் தாராவை தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன மற்றும் மனித திறன் மேம்பாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 முதல் 2025-26 வரையிலான 15வது நிதிக்குழு காலத்தில் இந்த திட்டத்தினை செயல்படுத்த 10,579.84 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான BIO-E3 கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த கொள்கை நிகர பூஜ்யம், கார்பன் வெளியீடு, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை போன்ற அரசின் முன்முயற்சிகளை வலுப்படுத்துவதாக இருக்கும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.
இதனிடையே ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றும் அரசு ஊழியர்களின் கடின உழைப்பைக் கண்டு தாம் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களின் கௌரவம் மற்றும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்து சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் தேசிய கவுன்சில் பிரதிநிதிகள் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் முடிவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். போதைப்பொருள் இல்லாத நாட்டை உருவாக்குவதில் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தீஸ்கரில் இன்று போதைப்பொருள் கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர், போதைப்பொருள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்தையே அச்சுறுத்தும் ஒன்றாக உள்ளதாக அவர் கூறினார். 2047 போதையற்ற இந்தியா உருவாக வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். தற்போது அது நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் தீர்மானமாக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் மட்டுமே போதைப்பொருள் அச்சுறுத்தலை முறியடிக்க முடியும் என்றும், இதன் மூலம் செழிப்பான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க முடியும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ட்ரக் டிடெக்ஷன், நெட்வொர்க் கா டிஸ்ட்ரக்ஷன், கல்பிரிட் கா டிடென்ஷன் ஆர் அடிக்ட் கா ரீஹேபிலிட்டேஷன், ஏ சார் சூத்ர பர் ஹி ஹம் சஃபல் ஹோ சக்தே ஹேன். பீட் NDPS और संपत्ति जब्त करने के कानून के अधिकार का उपयोग करने में जो आदतन गुनहगार है, हमें कोई झिझक नहीं होनी चाहिए। और मैं मानता हूं कि इसकी जितना उपयोग बढ़ेगा, इसको रोकने में हमें बड़ी सफलता मिलेगी। மேலும் இன்று ராய்ப்பூரில் திறக்கப்பட்டுள்ள NCB அலுவலகமானது இந்த மாநிலத்திற்கு மட்டுமின்றி முழு பிராந்தியத்திலும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும், மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு மாநிலத்திலும் NCB அலுவலகங்களை நிறுவுவதன் மூலம் போதைப்பொருள் புழக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணுதேவ் சாய், மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய், சத்தீஸ்கர் துணை முதலமைச்சர் விஜய் சர்மா உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டின் டென்னசி மெம்பிஸில் கடற்படை போர் மையத்தில் உள்ள LCC பார்வையிட்டார். இவரை அமெரிக்க கடற்படை கொள்கைக்கான துணை செயலாளர் வரவேற்றார். LCC என்பது நீர்மூழ்கி கப்பல்கள், டார்பிடோக்கள், கடற்படை மேற்பரப்பு கப்பல்கள் ஆகியவற்றை சோதிப்பதற்கான உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட நீர் சுரங்கப்பாதை வசதி அமைப்புகளில் ஒன்றாகும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு இந்த வசதி குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ராஜ்நாத் சிங்குடன் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர், இந்திய கடற்படையின் கடற்படை செயல்பாடுகளின் தலைமை இயக்குநர், DRDO பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆலோசகர் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் இந்தியாவில் உள்நாட்டு வடிவமைப்பு மேம்பாட்டிற்காக இதேபோன்ற வசதியை நிறுவுவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்கால எரிசக்தி மாற்றத்தை வழிநடத்த இந்தியா தயாராக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பிரித்வி பவனில் நடைபெற்ற அமெரிக்க இந்தியா சிவில் அணுசக்தி வர்த்தகம் குறித்த இருதரப்பு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் முக்கிய மைல்கல்லாக உள்ளதாகவும், உலகளாவிய பருவநிலை இலக்குகளை அடைவதற்கும் இந்த இயக்கம் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். வலுவான கொள்கை கட்டமைப்புகள், சர்வதேச ஒத்துழைப்புகளின் மூலம் நீடித்த நெகிழ்திறன் கொண்ட எரிசக்தி எதிர்காலத்திற்கான மாற்றத்தை வழிநடத்த இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். ககன்யான் திட்டத்தின் மூலம் இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இணையவிருப்பது இந்திய அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றார் அவர். சர்வதேச பருவநிலை கொள்கைக்கான அமெரிக்க அதிபரின் மூத்த ஆலோசகர் ஜான் போடெஸ்டா, அமெரிக்க எரிசக்தித்துறை துணை செயலாளர் டேவிட் டர்க் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் பங்கேற்கும் 2வது வட்டமேஜை ஆலோசனை கூட்டம் நாளை சிங்கப்பூரில் நடைபெறவுள்ளது. ISMR எனப்படும் இந்த வட்டமேஜை மாநாடு இந்தியா சிங்கப்பூர் இடையே இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான நடைமுறையாகும். இதன் முதல் கூட்டம் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதன் 2வது கூட்டம் நாளை சிங்கப்பூரில் நடைபெறவுள்ளது.
இதில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோயல் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். சிங்கப்பூர் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் இந்திய அமைச்சர்கள் கலந்துரையாடுகின்றனர். இந்தியாவில் வளர்ந்து வரும் சந்தை வாய்ப்புகள், இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டை அதிகரிப்பதற்கான உத்திகள் ஆகியவை குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இருதரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்யவும், அதனை மேலும் விரிவுபடுத்தவும் மற்றும் புதிய வழிகளை அடையாளம் காணவும் இந்த கூட்டத்தில் வழிவகை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் 25 பேரின் உடல்கள் அவர்களின் சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு கொண்டுவரப்பட்டன. நேபாளத்தில் இந்தியர்களுடன் சென்ற பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 27 பேர் உயிரிழந்ததை அடுத்து அவர்களது உடல்களை தாயகம் கொண்டுவர தூதரகம் வாயிலாக மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 25 பேரின் உடல்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஜலேகானுக்கு இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானங்களின் மூலம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும், காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளையொட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ் திரையுலகைச் சேர்ந்த எளிய கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது சமுதாய சேவைகளின் மூலம் நம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விஜயகாந்தை எப்போதும் நினைவு கூர்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரையுலகிலும் அரசியலிலும் தனக்கென தனியிடம் பிடித்திருந்தவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நேர்மையும் துணிச்சலும் உடைய தலைவராக விளங்கிய அவர், எளிய மக்களின் மீது பேரன்பு கொண்ட பண்பாளர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு ரத்து செய்யப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மீண்டும் சிண்டிகேட் குழு கூடி செமஸ்டர் தேர்வு கட்டணம் குறித்து முடிவு செய்யும் வரை பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என்றார். தேர்வு கட்டணம் என்பது 50%, அதுவும் முதல்ல 150-லிருந்து 225, மொத்தம் கிட்டத்தட்ட 8-9 பாடங்கள் எழுத வேண்டி இருக்கிற காரணத்தினால் 500-600 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிகரித்திருக்கிறது. இந்த தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இனிமே புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு பண்ணால் தவிர இதை, இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் குறித்து வரையறை செய்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் சுற்றறிக்கை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக கடந்த 10 ஆண்டுகளாக போலி பேராசிரியர்களை பயன்படுத்திய கல்லூரி நிர்வாகங்களின் மீது மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பூம்புகார் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள் 2 மாதங்களுக்குள் நிறைவு பெறும் என்று அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்த அமைச்சர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சுற்றுலா மையத்தை மேம்படுத்தும் பணிகள் 70% நிறைவு பெற்றுள்ளதாகவும், 2 மாதங்களுக்குள் பணிகள் நிறைவு பெறும் என்றும் கூறினார். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் பாதிக்கப்படும் கிராம மக்களுக்காக புயல் பாதுகாப்பு மையங்கள் கட்ட அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
மத்திய அரசு செயல்படுத்தும் அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திற்கு மாறிவிட்ட நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்யப் போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கடமை திமுக அரசுக்கு உண்டு என்றும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாலியல் வழக்கில் சிறையில் அடைக்கப்படும் குற்றவாளிகளை தலைவர்கள் பிறந்த நாளையொட்டி கருணை அடிப்படையில் அரசு விடுதலை செய்யக்கூடாது என்று ராஜரத்னம் மருத்துவ மற்றும் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ராஜ்குமார் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் மருத்துவ பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராஜ்குமார் பாலியல் வழக்கில் தண்டனைகளை அரசு கடுமையாக்க வேண்டும் என்றார். கும்பகோணத்தில் போலி மதுபான ஆலை நடத்தி வந்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மேலக்காவேரி KMS நகரில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்த மதுவிலக்கு புலனாய்வு பிரிவு போலீசார் போலி மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதை கண்டறிந்தனர். அங்கிருந்து போலி மதுபானங்கள், சாராய கேன்கள், சீல் மற்றும் லேபிள்கள், இயந்திரங்களை பறிமுதல் செய்த அவர்கள் இது தொடர்பான 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் ஆவணி மாத சிறப்பு பூஜையொட்டி அம்மனுக்கு மறிக்கொழுந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கோவிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரன் என்ற மகானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் ஆவார். இந்த மூலவர் புற்றுமண்ணால் ஆனவர் என்பதால் அபிஷேகம் எதுவும் இங்கு செய்யப்படுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலக்காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. இந்நிலையில் விடுமுறை தினமான இன்று ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாக வந்து தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் தாக்குதலின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் தொடரும் நிலையில் லெபனான் நாட்டிலிருந்து செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட ராக்கெட் ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் வீசியுள்ளனர். அந்த ஏவுகணைகளை வழிமறித்து இஸ்ரேல் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பதற்றம் நீடித்து வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவசர நிலையை இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலை பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் நேட்டன்யாகு தெரிவித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேல் போர் பதட்டத்தின் காரணமாக டெல்லவிவ் மற்றும் பெய்ரூட் நகரங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களை ஏர் பிரான்ஸ் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இன்று நடைபெற்ற இறுதி நாள் ஆட்டத்தில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் சென்றுள்ள பங்களாதேஷ் அணி அங்கு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. முதல் டெஸ்ட் போட்டி ராவல்பிண்டியில் கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 448 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. பின்னர் ஆடிய பங்களாதேஷ் அணி 565 ரன்கள் குவித்தது. பின்பு இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த பாகிஸ்தான் 146 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த பங்களாதேஷ் அணி விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்த வெற்றியின் மூலம் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை முதன்முறையாக வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சிறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 29ஆம் தேதி வரை குறிப்பிட்ட கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.